அனைவருக்கும் வணக்கம். இயற்கை விவசாயி பூந்தோட்டம் கார்த்தி. இன்றைக்கி எனக்கு வந்து மாப்பிள சம்பா சாதம் சாப்பிட போகிறேன். எல்லாருமே வெள்ளை அரிசியை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. சிகப்பு அரிசி தான் பாரம்பரியத்தில் 160க்கு மேலே இருக்குது. அதை ரெகுலராக மதிய உணவாக எடுத்துக்கிறது தான் மிக சிறந்தது. அப்போ தான் அந்த ரகங்கள் மீண்டும் பரவலாகும், அதோடய மருத்துவ குணமும் மக்கள்கிட்ட போய் சேரும். இதை வந்து பார்த்திங்கன்னா கைக்குத்தங்கிற மாரி ரப்பரில் உரித்து எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. ரப்பரில் தோல் உரித்தாலும் அதை கொஞ்சம் தவிடு கலந்து செமி பாலிஷ் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ணும். பாலிஷ்லாம் சாப்பிடுவாது, செமி பாலிஷ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். செமி பாலிஷ் தான் நல்லது, நார்ச்சத்தோடு இருக்கும். எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக நிமிஷம் இந்த மாப்பிள்ள சம்பா ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே வெந்துடும். எதை நம்ம குறுகிய காலத்தில் வேக வைக்கிறோமோ அதில் வந்து எல்லா நியூட்ரிஷனும் இருக்கும். இப்போ காய்கறியே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில்னு சொல்லுவாங்க, மிதமான வெப்பத்தில் தான் அதை சூடு பண்ணி நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் அதோடய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதை ரொம்ப நம்ம வேக வச்சிட்டோம்னா அது எல்லாமே நியூட்ரிஷன் எல்லாமே எவாப்ரேஷன் ஆகிடும், வெறும் சக்கையை மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய விருப்பம் என்னென்னா மதிய சாப்பாடு 3 வேளையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி ரகங்களை அதிகமாக சாப்பிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளும் சரி அதை முயற்சி பண்ணணும். இது பீக்கங்காய் குழம்பு வச்சுருக்கோம். பீக்கங்காவும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் விளைஞ்ச பீக்கங்காய் தான். கத்திரிக்காயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயி கணேஷ் அவர்கள்ட்ட வந்து இயற்கை முறையில் அதை உற்பத்தி பண்ண காய்கறியை தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இதை வந்து பதிவு பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை, அதை தான் பதிவு பண்ணியிருக்கேன். இது வேகிறது வந்து ரொம்ப 8 நிமிஷம் தான், ஒரு டீ போகிற டைம்லேயே வெந்துடும். அதனால் எல்லா சத்துமே இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஓகே, நன்றி.